வணக்கம். பொதிகின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். தில்லி மருத்துவமனையில் காலமானார் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 7 நாள் அரசு துக்கம் அனுசரிப்பு. இறுதி சடங்குகள் இன்று மதியம் நடைபெறும் என அறிவிப்பு. பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்டவர் என பிரதமர் நரேந்திரமோடி புகழாரம். இந்தியாவுக்கே இழப்பு என முதலமைச்சர் இரங்கல். இந்தியாவும் சீனாவும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்த 4 மாநிலங்களுக்கு மத்திய குழு பயணம். மத்திய சுகாதார அமைச்சகம் முடிவு. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் இயக்கம் இன்று முதல் தொடக்கம். வழிபாட்டு தலங்களும் திறப்பு. கொரோனாவுக்கு எதிரான அஸ்ட்ராஜெனிகா தடுப்பு மருந்து 3வது கட்ட சோதனையை எட்டியது. விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உடல்நலக்குறைவு காரணமாக தில்லி ராணுவ மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 84. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். மூளையில் ஏற்பட்ட கட்டியை அகற்றுவதற்காக அன்றைய தினம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் நுரையீரல் தொற்று மற்றும் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் நேற்று மாலை அவர் காலமானார். அவருக்கு வயது 84. பிரணாப் முகர்ஜியின் மறைவை அடுத்து நேற்று முதல் 7 நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரணாப் முகர்ஜியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று காலை வைக்கப்படும். இதையடுத்து இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் மதியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு படைப்பதோடு வரலாறு படைக்கும் வகையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர் பிரணாப் முகர்ஜி. அவரது வாழ்க்கை பயணத்தை தற்போது காணலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1935 டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள மீரட்டில் சுதந்திர போராட்ட வீரர் கமாடா கிங்கார் முகர்ஜி, ராஜலட்சுமி முகர்ஜிக்கு மகனாக பிறந்த பிரணாப் முகர்ஜி கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் வரலாற்று பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். இதனைத் தொடர்ந்து கல்கத்தாவில் உள்ள வித்யாநகர் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்த பிரணாப் முகர்ஜி 1969ஆம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை மூலமாகத்தான் பிரவேசித்தார். இருப்பினும் தன்னுடைய சிறப்பான அரசியல் செயல்பாடுகளால் காங்கிரஸ் தலைமைக்கு, குறிப்பாக இந்திரா காந்திக்கு, நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார். இதனால் 1973ஆம் ஆண்டு அவர் இந்திரா காந்தி அமைச்சரவையில் அமைச்சராகிவிட்டார். 1982 முதல் 1984ஆம் ஆண்டு வரை நிதியமைச்சராகவும், 1980 முதல் 1985 வரை மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவராகவும் பிரணாப் முகர்ஜி செயல்பட்டார். அவசர நிலை பிரகடனத்தின் போதும் பிரணாப் தீவிர அரசியலில்தான் இருந்தார். இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைவராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றதும் அவருக்கு எதிராக பிரணாப் முகர்ஜி போர்க்கொடி தூக்கினார். இதனால் ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளை அடுத்து அவர் ராஷ்டிரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். 1989ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியுடன் சமரசம் செய்து கொண்டு மீண்டும் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைத்துக் கொண்டார். பின்னர் நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்டக்குழு துணைத் தலைவராகவும் பின்னர் வெளியுறவு அமைச்சராகவும் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய தலைவராக பிரணாப் திகழ்ந்தார்.
2004 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது அவர் மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். அதே நேரத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் இராணுவம், வெளியுறவு, நிதி உள்ளிட்ட அமைச்சக பொறுப்புகளை கவனித்தார். 2012 அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்றார். 5 ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். பாரத ரத்னா விருதும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அவருக்கு வழங்கப்பட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினருடனும் தோழமை பாராட்டும் குணமுடைய பிரணாப் முகர்ஜி தனது மகன் மற்றும் மகள்களுடன் வசித்து வந்த நிலையில் இம்மாதம் தொடக்கத்தில் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தில்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோமா நிலையில் இருந்தபடி நினைவு திரும்பாமலேயே உயிரிழந்துவிட்டார். அரசியலில் தாம் கடந்து வந்த பாதை மற்றும் நேர்மை, நாட்டுக்கு செய்த பணி இவற்றின் மூலம் இந்திய மக்களின் நெஞ்சங்களில் பிரணாப் முகர்ஜி என்றும் நிலைத்திருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்தியாவும் சீனாவும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பின் 3வது வருடாந்திர மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். அண்டை நாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மின்சாரம் மற்றும் எரிபொருளை விநியோகித்து வருவதாகவும் அவர் கூறினார். ரயில்வே துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி பாதைகள் மூலம் அண்டை நாடுகளுடன் இணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு நாடு அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும்போது அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவும் சீனாவும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையுடன் இருப்பதாகவும், வரலாறு மற்றும் கலாச்சாரம் நீடிக்கும் நிலையில் இருதரப்பும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் குடியுரிமை மற்றும் விசா விவகாரங்கள் குறித்து பதிலளித்த அவர், அமெரிக்காவில் இந்தியர்களின் பங்களிப்பை புரிந்து கொள்ள வேண்டுமென்றும், அமெரிக்க நலன் மட்டுமின்றி இந்திய நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டுமென்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சிறந்த குடிமகனை இழந்துவிட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜி 50 ஆண்டுகளாக சிறந்த மக்கள் சேவை ஆற்றியவர் என்றும், தாம் பணியாற்றிய ஒவ்வொரு பதவியிலும் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியவர் என்றும் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவராக பதவி வகித்த போதிலும் பொதுமக்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்ததாகவும், குடியரசுத் தலைவர் மாளிகையை மக்கள் பார்வையிட அனுமதித்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் மூத்த குடிமகனை இழந்துவிட்டதாகவும், சாமானியராக இருந்து கடின உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் அர்ப்பணிப்பாலும் அரசியலமைப்பின் உயர்ந்த பதவியில் அமர்ந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தாம் வகித்த ஒவ்வொரு பதவிக்கும் கௌரவத்தை தேடித்தந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் வெங்கையா நாயுடு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர் பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜி என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தேசப்பற்றுமிக்க மதிநுட்பம் வாய்ந்த பிரணாப் முகர்ஜி அனைத்து அரசியல் கட்சியினராலும் அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். 2014 தமக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது முதல் சிறந்த வழிகாட்டுதலும் ஆதரவு மற்றும் ஆசி வழங்கியவர் பிரணாப் முகர்ஜி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரணாப் முகர்ஜியின் மறைவு சோகத்தை ஏற்படுத்துவதாகவும், பிரணாப் முகர்ஜி மிகுந்த திறமைசாலி என்றும், எத்தகைய பணியையும் செய்யக்கூடிய திறமை மிக்கவர் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாட்டு மக்களுடன் இணைந்து பிரணாப் முகர்ஜிக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அன்னாரது மறைவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறந்த சமூக சேவகரான பிரணாப் முகர்ஜி மறைந்த செய்தி மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நமது நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முன்னிறுத்தியவர் பிரணாப் முகர்ஜி என்று அவர் கூறியுள்ளார்.
தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தான் வகித்த அனைத்து பதவிகளுக்கும் கௌரவத்தை தேடித்தந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும், சாதாரண மக்களுக்காக ஓய்வில்லாமல் உழைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டுக்காக அவர் அளித்த பங்களிப்பு என்றைக்கும் மறக்காது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சிறந்த ஆட்சியாளராகவும் கடின உழைப்பாளியாகவும் அனைவரிடமும் அன்புடன் பழகும் தன்மை கொண்டவராகவும் பிரணாப் முகர்ஜி இருந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்தியாவுக்கே பேரிழப்பு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரணாப் முகர்ஜியின் மறைவை கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு எதிரான போராட்டத்தில் வென்று காட்டுவார் என்று நாடு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த வேதனை மிகுந்த மறைவு செய்தி அடிமையானதை உலுக்குவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர், எதிர்க்கட்சிகளை அரவணைத்து செல்பவர் என்று பிரணாப் முகர்ஜிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது இறப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் நாராயணசாமி கூறியுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ள 4 மாநிலங்களுக்கு மத்திய குழுக்களை அனுப்பி வைக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நாட்டில் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்துள்ளது. இதையடுத்து இந்த மாநிலங்களுக்கு மத்திய குழுக்களை அனுப்பி வைக்க சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. தொற்று நோய் தடுப்பு வல்லுநர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களை கொண்ட இந்த குழுவினர் நோயை கட்டுப்படுத்துவது, கண்காணிப்பது, பரிசோதனை ஆகிய விவகாரங்களில் மாநில அரசுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவை உற்பத்தி முனையமாக்குவதற்கு திறமையான பணியாளர்கள் அவசியம் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ராஜஸ்தானின் ஆழ்வார் மாவட்டத்தில் உள்ள பிவாடியில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்ப மையங்கள் தாங்கள் அமைந்துள்ள பகுதியில் வினையோக்கியாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்ப மையங்களை மேம்படுத்த கடன் வழங்குவது குறித்து அரசு ஆலோசனை செய்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் உற்பத்தியை மேம்படுத்த தொழில்நுட்ப மையங்கள் தங்கள் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஆட்சிக்காலத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக நாடு முழுவதும் மருத்துவ சேவையை மேம்படுத்த புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பெல்லாரி மற்றும் கலபுரகி மாவட்டங்களில் மருத்துவமனை வளாகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிக்காலத்தில் நாட்டில் இதுவரை 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், புதிதாக 75 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க கடந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெல்லாரி தொகுதிக்காக மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கொண்டு வந்த ஏராளமான திட்டங்களை ஹர்ஷ்வர்தன் நினைவு கூர்ந்தார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசியதில் 6 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா பகுதியிலிருந்து ஸ்ரீநகர் நோக்கி ராணுவ வீரர்கள் தங்களது வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தீவிரவாதிகள் வீசிய கையெறி குண்டு வெடித்து சேதம் ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 6 பேர் காயமடைந்து பாரமுல்லா மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதையும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் 960 மேற்பட்ட ரயில் நிலையங்களில் சூரிய மின்சார உற்பத்தி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையில் மின்சார தேவையை தாங்களாகவே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் சூரிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ரயில்வே அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. தற்போது ஆண்டுக்கு 2000 கோடி யூனிட்டுகள் தேவைப்படும் நிலையில் 2030 ஆண்டில் 3300 கோடி யூனிட்டுகளாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2030 ஆண்டுக்குள் முழுமையாக சூரிய மின்கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி வாரணாசி, புதுதில்லி, ஜெய்ப்பூர், கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட 960 மேற்பட்ட ரயில் நிலையங்களில் சூரிய மின்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
550 ரயில் நிலையங்களில் 198 மெகாவாட் சோலார் மேற்கூரை அமைப்பதற்கான பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்திற்கு செப்டம்பர் 30 தேதி வரை தடை நீட்டிக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா தொற்றால் தற்போது சர்வதேச விமானங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சரக்கு விமானங்களுக்கு சிறப்பு விமானங்களுக்கும் தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 78,512 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 76.63% உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 36,21,246 அதிகரித்துள்ளது. 27,74,801 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 64,469 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,956 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 428,041 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 6,008 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்த எண்ணிக்கை 368,141 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரு நாளில் 91 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 7,322 உயர்ந்துள்ளது. 52,578 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் நேற்று 1,150 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 193,889 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 562,401 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 24,399 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 15,272 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 76,731 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,006 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 14,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 154,171 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,426 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 99,129 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 321,754 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,884 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 23,719 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 49,849 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 287 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 88,110 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 242,229 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 5,589 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,56,21,925 அதிகரித்துள்ளது. 854,229 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,79,22,092 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 62,11,009 பேர் பாதிக்கப்பட்டு 1,87,715 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,52,267 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 39,10,901 பேர் பாதிக்கப்பட்டு 121,515 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,97,734 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 995,319 பேர் பாதிக்கப்பட்டு 17,176 பேர் உயிரிழந்துள்ளனர். 809,387 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 627,041 பேர் பாதிக்கப்பட்டு 14,149 பேர் உயிரிழந்துள்ளனர். 540,923 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்புக்கான 4வது கட்ட பொது ஊரடங்கு தளர்வின்படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் மாவட்டங்களுக்குள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. 4வது கட்ட பொது ஊரடங்கு தளர்வுகளின்படி இன்று முதல் அரசு பேருந்து பொது போக்குவரத்து தொடங்கியது. சென்னையில் காலை 6 மணிக்கு பிறகு பிராட்வே,
தீநகர், மந்தைவெளி, அடையார் ஆகிய இடங்களில் உள்ள மாநகர பேருந்து போக்குவரத்து கழக பணிமனைகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டன. அரசு அறிவித்த விதிமுறைகளின்படி பேருந்துகள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு பேருந்துக்கு 50% பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பயணிகள் முகக்கவசம் அணிவதும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. சென்னையில் இன்று மாநகர பேருந்துகள் இயக்கம் தொடங்கியபோது காலையில் குறைந்த அளவிலேயே பயணிகள் பயணிப்பதை காண முடிந்தது. இதனிடையே சென்னை போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுவதை அடுத்து அதில் பயணிப்பதற்கான மாதாந்திர பாஸ்களை இன்று முதல் பயணிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு தளர்வின்படி தமிழகம் முழுவதும் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில், திருவள்ளிக்கேணி பாரத சாரதி திருக்கோவில், வடபழனி முருகன் கோவில் ஆகியவை அதிகாலையில் திறக்கப்பட்டன. பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலயம், சாந்தோம், கீழ்ப்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் அதிகாலையில் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சென்னை அண்ணா சாலை, திருவள்ளிக்கேணி ஆகிய இடங்களில் உள்ள மசூதிகளிலும் அதிகாலையில் தொழுகைகள் நடைபெற்றன. வழிபாட்டு தலங்களிலும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் ஏராளமானோர் வழிபாடுகளில் பங்கேற்றனர். சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காக்களில் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். பொது ஊரடங்கு தளர்வையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூர், சாத்தாங்குளம், ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பேருந்துகளில் குறைந்த அளவு பயணிகளை பயணம் செய்தனர். பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். பயணியின் உடல் வெப்பமும் பரிசோதனை செய்யப்பட்டது. அதே நேரத்தில் திருநெல்வேலி, தென்காசி ஆகிய வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடந்த 6 மாதமாக கொரோனா காரணமாக பேருந்துகள் இயங்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் 6வது மாதம் மட்டும் கொஞ்சம் பேருந்துகள் இயங்கியது, அது கொஞ்சம் வசதியாக இருந்தது. இப்போ திரும்பவும் 7, 8, 2 மாதங்களாக பேருந்துகள் இயங்காததுனால நாங்கள் 2-வீலரில் தான் போயிட்டு வந்தோம். தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ திரும்பவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேருந்துகளை இயக்கிறது எங்களுக்கு வேலைக்கு சென்று வர்றதுக்கு வசதியாக இருக்கிறது. நான் தூத்துக்குடியிலேருந்து என் மகளை பார்க்கறதுக்கு மெக்கானிக்கா வாரத்துக்கு என்ட்ரி மொன்றி பஸ்ஸில் போவேன். இப்போ லாக்டவுன் இருப்பதனால பஸ்ஸில் போக முடியல. இடையில பைக்கில் போய் பார்த்து வந்தேன். என் பேரன் என் வீட்டில் இருக்கனால இப்போ அம்மா பார்க்கணும்னு சொன்னான். நீ பஸ் ஓடுதுன்னு கவர்மெண்ட் அறிவித்த உடனே நான் அன்றைக்கி பேரனை கூப்பிட்டு மெக்கானிக்கை மகளை பார்க்க போகிறேன். என்னைய பஸ்ஸில் ஏற்றும்போது மாஸ்க் போட சொன்னாங்க. ரெண்டாவது என்னைய தர்மபுரத்தில் டெஸ்ட் பண்ணி ஏற்றினாங்க. பஸ் விட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2020-21 நிதியாண்டிற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டிற்கான தொகையை மத்திய அரசு கடனாக பெற்று மாநிலங்களுக்கு வழங்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக ஜிஎஸ்டி வருவாய் குறைந்ததால் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய 235,000 கோடி ரூபாய் இழப்பீட்டை வழங்குவதற்கு 2 கடன் திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு இந்த 235,000 கோடி ரூபாயை கடனாக பெற்று இதனை ஜிஎஸ்டி நிதியில் சேர்த்து மாநிலங்களுக்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2020 ஏப்ரல் 1 வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 12,250 கோடி ரூபாய் இழப்பீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மாநிலத்திற்கு பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டுள்ளதுடன் தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகளுக்காக தமிழக அரசு 7,000 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு கூறும் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டுமென்று மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கொரோனா சித்த மருத்துவ மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து வசதிகளுடன் சித்த மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த மையத்தில் முழுமையாக சித்த மருத்துவத்தின் கீழ் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூறிய அவர் நோய் தொற்றிலிருந்து குணமடையும் வரை இந்த மையத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். புதிய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தங்கமணி அறிவுறுத்தினார். மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்ட முல்லைப் பெரியாறு அணையை கட்டமைத்த ஜான் பென்னி குவிக்
நினைவிடம் விரைவில் சீரமைக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், முல்லைப் பெரியாறு அணையை கட்டமைத்து தமிழக வரலாற்று பங்களிப்பில் ஜான் பெனிகுவிக் இடம்பெற்றதை தமிழக மக்கள் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சரேவில் உள்ள ஜான் பெனிகுவிக் நினைவிடம் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதை அறிந்து வேதனை அடைவதாக கூறியுள்ளார். சேதமடைந்த நினைவிடம் விரைவில் சீரமைக்கப்படும் என்று தாம் நம்புவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவை மீறி 40% அதிகமாக கல்வி கட்டணம் வசூலித்த தனியார் பள்ளிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை குறித்து வரும் 7ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக கல்வித்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் கல்வி கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் பள்ளிகள் 75% கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் எனவும், அதில் 40% ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளும் மீதமுள்ள தொகையை பள்ளிகள் திறந்த பின்னரும் வசூலிக்க வேண்டுமெனவும் கூறியிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு நர்சரி தொடக்கப்பள்ளி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கம் சார்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கின் விசாரணை நேற்றும் நடைபெற்றது. அப்போது நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் நீதிமன்ற உத்தரவை மீறி சில பள்ளிகள் இப்போதே மொத்த கட்டண செலுத்தும்படி பெற்றோரை நிர்பந்திப்பதாக கண்டனம் தெரிவித்தார். அதிக கட்டணம் வசூலித்த பள்ளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் 7ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டுமென பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோல சிபிஎஸ்இ பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து சிபிஎஸ்இ மண்டல இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்காவில் அஸ்ட்ராஜெனிகா கொரோனா தடுப்பு மருந்தின் 3வது கட்ட பரிசோதனை விரைவில் தொடங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமான ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்த அஸ்ட்ராஜெனிகா தடுப்பு மருந்து பரிசோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது 3வது கட்ட சோதனையை அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பரிசோதனை நடவடிக்கைகளை இறுதி செய்ய பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் சில மாதங்களிலேயே பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், விரைவில் 3வது கட்ட சோதனைக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் 80 இடங்களில் 30,000 தன்னார்வலர்களுக்கு மருந்து செலுத்தி சோதிக்கப்படும் என்று அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். தொன்னூறு ஆம்புலன்ஸ்கள் உட்பட 118 புதிய மருத்துவ ஊர்திகள் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தினத்தந்தி. மாவட்டங்களை தாண்டி பயணிப்பவர்களை தனிமைப்படுத்த தேவையில்லை, சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு. தினமணி. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்காக 2,600 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டத்தை செயல்படுத்த பொதுப்பணித்துறை முடிவு. தினவலர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிரசாந்த் பூஷனுக்கு 1 ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தினகரன். ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் கோயில்களில் இன்று சிறப்பு வழிபாடு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மருத்துவமனையில் காலமானார் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 7 நாள் அரசு துக்கம் அனுசரிப்பு. இறுதி சடங்குகள் இன்று மதியம் நடைபெறும் என அறிவிப்பு. பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்டவர் என பிரதமர் நரேந்திரமோடி புகழாரம். இந்தியாவுக்கே இழப்பு என முதலமைச்சர் இரங்கல். இந்தியாவும் சீனாவும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்த 4 மாநிலங்களுக்கு மத்திய குழு பயணம். மத்திய சுகாதார அமைச்சகம் முடிவு. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் இயக்கம் இன்று முதல் தொடக்கம். வழிபாட்டுத் தலங்களும் திறப்பு.
கொரோனாவுக்கு எதிரான அஸ்ட்ராஜெனிகா தடுப்பு மருந்து மூன்றாவது கட்ட சோதனையை எட்டியது. விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.